அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, அணைந்துகொள் உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம், நான் என்று கூவு. என்ற பாவேந்தரின் பாட்டு வரிகளை இந்த இனிய பொழுதில் நினைவு கூர்ந்து தேசத்தின் வளர்ச்சி மக்கள் ஒற்றுமை பாதுகாக்க பலப்படுத்த வீதியில் ஓர் உரையாடல் என்கிற ஒரு பொருண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வித்தியாசமான கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ஜி செல்வா அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய கட்சியினுடைய பகுதிக்குழு உறுப்பினர் அன்பு தோழர் பெரியசாமி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற பேரன்புக்குரிய தோழர்கள் இரா முரளி அவர்களே தனலட்சுமி அவர்களே சீனிவாசன் அவர்களே மகேந்திரவர்மன் அவர்களே நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற அன்பிற்கினிய தோழர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இந்த உரையாடலிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிற முனைவர் சுந்தரவல்லி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அன்பிற்கினிய தோழர் விக்ரமன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் கார்பரேட் காதலை பற்றி பேச வந்திருக்காங்க கம்யூனிஸ்டுகளுடைய காதல் குறித்து உரையாடுவதற்காக வருகை தந்திருக்கிற கல்வி உரிமை செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அரண்சை ஆசிரியர் அன்பிற்கினிய தோழர் ஹசீப் முகமது உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பிப்ரவரி 14ஆம் தேதி நடத்தலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் நாளைக்கு ஒரே 7:30 இருக்குங்கிறதுனால நான் வேற எதுவும் அர்த்தத்தில் நீங்கள் கைத்தட்டாதீங்க நாளைக்கு காதலர் தினம்னாலே காதலர்களை விட காதலை எதிர்க்கிறவங்க ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க காதலர் தினத்துக்கு இவ்வளவு கலாட்டம் பொதுவாக வந்து காதல் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தின் தலைமை இன்பம் காதல் அப்படின்னு பாரதியை சொல்லுவோம் உலகத்திலேயே ஏன்னா அந்த மானுட காதலை சிற்றின்பம் அப்படின்னு தான் இலக்கியத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பேரின்பம் எது அப்படின்னு கேட்டால் பரமனுடைய காலடியை அடைவது அதுக்கு தான் வைகுண்ட ஏகாதேசி மரியாதைக்குரிய பேராசிரியர் அண்ணன் சுபவி தான் சொல்லுவார் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே கூட்டமாக இருக்கு உள்ளுக்குள்ளே சொர்க்கத்துக்கு நேராக போகிறாங்க அங்கேருந்து சொர்க்கவாசல் அவர் என்ன கேட்டார்னா ஒருவேளை சொர்க்கவாசலுக்கு பதிலாக சொர்க்கமே திறந்துருக்குன்னா எவனாவது உள்ளே போவானா போனால் திரும்ப மாட்டேன் நேராக சொர்க்கம்தான் அப்படின்னா ஒருவேளும் போக மாட்டான் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மேலே எல்லாம் சொர்க்கம் இல்லை நாம் வாழுகிற பூமியிலே தான் சொர்க்கத்தை உருவாக்க முடியும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் வந்து காதலை பேரின்பம் அப்படின்னு பாரதி சொன்னான் இந்த கொரோனா காலத்தில் ஆண்கள் யூடியூப்பில் அதிகமாக தேடுறது எது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கூட கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற அப்படின்னு எல்லாம் அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே எனக்கு தெரிஞ்சுங்க முத மருந்து கண்டுபிடிச்சா எல்லா ஊர்லேயும் பிரதமர் தான் முதல்ல போட்டுக்கிறாங்க நம்ம ஊரில் தான் தூய்மை பணியாளருக்கு முத மதுரையில் போட்டு வச்சு ஆரம்பித்து வச்சாங்க அதில் இந்த தூய்மை காவலர்கள்னு பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த காலத்தில் புது பேர் பேர் வைக்கிறது என்ன காசாக பணமா தூய்மை காவலர்கள் அப்படின்னு பேர் வச்சு அவங்களுக்கு ஷால் போட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணாங்க பாத பூஜை பண்ணிட்டு கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா இந்த சால்வே பாத பூஜையெல்லாம் வேண்டாம் எங்கள் வேலையை கொஞ்சம் பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி நாங்கள் வேற ஒன்றும் எதிர்பார்க்கலை பொதுவாக விளையாட்டாக சொல்லுவாங்க நீங்கள் பர்மனண்ட்டாக டெம்பரவரியா இந்த கேள்வியெல்லாம் இனிமேல் கேட்க முடியாது எல்லாருமே டெம்பரவரி தான் பர்மனண்ட்டாக டெம்பரவரியான்னு சொல்லியிருக்காங்க இவர் பர்மனண்டாகவே டெம்பரவரி தாங்க அதுதான் நம்ம எல்லாருமே நம்ம என்ன பர்மனண்டாக டெம்பரவரி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த தூய்மை காவலர்கள் நம்ம ஆளுங்க தேடுறது என்ன தெரியுமா யூடியூப்பில் வீட்டிலேயே சாராயம் காய்ச்சுவது எப்படி இதைத்தான் யூடியூப்பில் பயங்கரமாக தேடி இருக்காங்க
இதை ஒருத்த வீட்டில் காய்ச்சிருக்கான். போலீஸ் வந்து ரெய்டு பண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் வீட்லேயே கபசுர குடிநீர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போலீஸ்காரர் என கொஞ்சம் கொடுறா தொண்டை கரகரப்பாக இருக்கு அப்படின்னு. இந்த காலத்தை ஒரு வழியாக கடந்து வந்திருக்கோம். இன்னும் கொரோனா முழுசாக போன மாதிரியும் தெரியல. சில கொரோனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், சில கொரோனா எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதுக்கு பேர் கிரீடம்னு பேரான். இந்த கொரோனா என்கிற வார்த்தைக்கு கிரீடம்னு பேரான். இதில் ஒரு வித்தியாசமான தலைப்பை தொடர் செல்வா கொடுத்துருக்கார். காதல் பல வகைப்படும். நீங்கள் சினிமா காதல் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் சினிமா காதல் எப்படி இருந்தது, தியாகராஜ பாகவதர் கண்ணாம்பா காலத்தில் குறைந்தபட்சம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸை தனி மனித இடைவெளியை பின்பற்றுவாங்க ரெண்டு பேரும். அவர் அங்கே உட்காந்துருப்பார், இந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வரும், இப்போது தான் வந்தே ஆயா, ஆமாம் சுவாமி, சரி நாளை சந்திக்கலாம், இவ்வளோ தான் அதிகபட்ச வசனமே. ஆளுக்கு நாலு பாட்டை பாடிட்டு போயிடுவாங்க. இதில் ஆண்கள் காதல் வெளிப்படுத்துறது பூரா அந்த சில பேர் காதல் உண்மையிலேயே காதலிக்கிற இளைஞர்களும் பாராட்டுறான். அனைவருத்தன் போய் கேட்குறான், காதல் தினம் வருதுங்க, நான் உன்னை மட்டுமே உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், ஏதாவது கார்டு இருக்கா, இருக்க ஒரு 10 கார்டு கொடுங்க, 10 பேருக்கு அனுப்பி வைக்கிறான். இன்னொருத்தன் காதல் கிடையாது, ஜெராஸ் எடுக்கிறாங்க போய் பார்க்குற ஆளுக்கெல்லாம் இந்த வருகிறார் மாதிரி நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறான். என்னடா விடியா, நான் ஒரு வேளைக்கு அப்ளிகேஷன் போடுறேன், 10 இடத்துல போடுறோம்ல, ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் காதல் வந்துடுவாங்க. யாரை காதலிக்கணும்னு தெரியாமலாம் அலைவாங்க சில பேர். இங்கே சினிமா காதல் இருக்கு பாருங்க, அது இந்த டி ராஜேந்திர படத்துலலாம் காதல் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க, மிரட்டிக்கிட்டே இருப்பார். இங்கே சில படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த காதலர்கள் இனிமேல் இவர்களை யாரும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு எண்டு கார்டை போட்டு முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தானே இருக்கு வேணே, ஆதார் கார்டு வாங்கணும், ரேஷன் கார்டு வாங்கணும், கேஸ் வாங்கணும், பெட்ரோல் டீசல் வாங்கணும், அவர்களை யாரும் பிரிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் இளைஞர்கள் புதிது புதிதாக காதலித்து கொண்டே இருக்கிறார்கள். கூட செம்மனரில் ஜீவலட்சுமி அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, காதல் மானுட உரிமை, அது மனிதர்களுக்கான ஒரு உரிமை. அதில் தலையிடறதுக்கு எவனுக்கும் தலை உரிமை கிடையாது. ஆனால் இப்போ காதல் என்பது ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு நாய்களுக்கு காதல் பண்ணி வைப்பாங்க, கழுதைகளுக்கு காதல் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு மனுஷங்க காதலிக்கிறது தான் பிடிக்க மாட்டேங்குது. பாக்கி எந்த ஜீவராசி காதலித்தாலும் அதுக்கு ஏதோ தாய்மாமை மாதிரி தாலியோடு அலைகிறாங்க. நாய்களுக்கு காதல் பண்ணி வைக்க நாங்கள் தயார், ஏன்னா உனக்கு இந்த வேலை, அது ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிச்சா, சரி அதுகளுக்குள்ள கருத்து வேறுபடுத்த டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நீயா போவே, தாலி எடுத்து கூட அழைக்கிறது, அண்ணன் தங்கச்சி சேர்ந்து போனால் கூட மிரட்டுறது, இப்படி ஒரு கும்பல் அலைகிறது. இன்னொரு பக்கம் காதலுக்கு ஆதரவான சக்திகள், எனக்கு தெரிந்து காதலிக்கிறவர்கள் துணிந்து போகிற இடம் ரெண்டு தான், ஒன்று மகளிர் காவல் நிலையம், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ். இங்கே வந்தால் தான் காதலர்கள் சில சமயத்தில் காவல் நிலையத்துக்கு போக கூட தயங்குவாங்க, ஏன்னா காவலர்கள் கூட கையூட்டு வாங்கி கொண்டு காதலர்களை பிரிப்பார்கள். ஆனால் உண்மையான காதலாக இருக்கிற பட்சத்தில் கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய காதலை சேர்த்து வைப்பார்கள். ஏன்னா இது ஒரு மானுட காதலர்கள் தான் கம்யூனிஸ்ட், மனிதத்தை காதலிக்கிறவர்கள். இந்த இணையர்களை சேர்த்து வைப்பதிலே இவர்களுக்கு ஒரு இணையற்ற இன்பம். இந்த இயக்கத்தினுடைய பல தலைவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். இந்த இயக்கத்தினுடைய அடையாளமாக விளங்குகிற தொடர் அன்பு தோழர் சங்கரையா அவர்கள், தொடர் ஆர் உமானத், பாப்பா உமானத் அவர்களை காதல் திருமணம் தான் செய்து கொண்டார். இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். இப்போ இந்த கார்பரேட்டுகளுக்கும் அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிற காதல் ஒரு வகை, கம்யூனிஸ்டுகளுடைய காதல் ஒரு வகை. இதில் எந்த இது பட்டிமன்றம் கிடையாது, நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க. அதனால தான் ஒரு பட்டிமன்றம்னா அவர் எங்கள் தலைவர் கூட சொன்னார், பட்டிமன்றம் மாதிரி நாங்கள் வேடிக்கையாக பேச வரல, வேடிக்கையாக பேசுறது தப்பு கிடையாது, பட்டிமன்றமும் ஒரு நல்ல வடிவம் தான், அப்படி ஆக்கி விட்டாங்க அதை. நான் பட்டிமன்ற சங்க இலக்கியத்திலேருந்து சிலப்பதிகாரத்திலேருந்து மணிமேகலையிலிருந்து நான் தவத்திரு அடிகளார் வந்து ஒரு காலத்தில் பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். அவர் என்ன தலைப்பெடுத்து பேசியிருக்கார் தெரியுமா, மனித குலத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆற்றல் காந்தியத்துக்கு உண்டா, வள்ளுவத்துக்கு உண்டா, மார்க்சியத்துக்கு உண்டா, ஆன்மீகத்துக்கு உண்டான்னு அடிகளார் தலைமை தாங்கி பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறார். அவர் என்ன தெரியுமா தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு, கடைசியாக அந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக
தவத்திரு அடிகளார் சாமி சொன்னது என்ன அப்படின்னா, மனித குலத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆற்றல் காந்தியத்தை விட வள்ளுவத்தை விட மார்க்சியத்துக்குத்தான் உண்டு என்று எல்லா மேடைகளிலும் கோயில்களில் கூட சொல்லுவார். ஏன்னா அடிகளார் வந்து சோசலிசத்தை ஆழமாக காதலித்தவர். இப்போ நம்ம வந்து வகுப்பில் பல வகையாக சொல்லுவோம். அவர் எப்படி முதலாளித்துவத்துக்கும் சோசலிசத்துக்குமான வேறுபாட்டை சொல்லுவார்னா, நான் சொல்றது சாமி சொல்றத சொல்கிறேன். அவர்லாம் நல்ல சாமி. இந்த கொரோனா காலத்தில் நம்ம தான் பரிதவிக்கிறோம். ஒருத்தர் தீவெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டார், பாஸ்போர்ட் கொடுக்குறாரு, ரூபாய் நாணயம் கொடுக்குறாரு, அப்பப்போ டெய்லி வீடியோ வெளியிடுறாரு. இன்னொரு பக்கம் அவரை தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிருக்காங்க. அப்படி எங்கே போய் ஒளிஞ்சிட்டாருன்னு தெரியல நமக்கு. இன்னைக்கு ஒரு அழகான காதல் கவிதை படித்தேன். என்ன உண்மையிலேயே தம்மின் தம்மக்கள் மேம்மக்கள்மா. முன்னால் பாண்டிச்சேரியில் பேசுகிற பொழுது தோழர் சுந்தரவள்ளி ஒரு கவிதையை மேற்கோள் காட்டினாங்க, மறக்க முடியாத கவிதை. இந்த எஸ் வி சேகரையும் போலீஸையும் வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கவிதை சொன்னாங்க. அது என்னன்னா, அந்த போலீஸும் எஸ் வி சேகர் தேடிக்கிட்டே இருக்காங்களா, அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வர்றாரு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ தோழர் என்ன கவிதை சொன்னாங்கன்னா, நான் எஸ் வி சேகரை போல உன்னோட வந்திருக்கிறேன், நீ ஏன் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி கண்டுக்காமையே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி. இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக்கில், அன்பே நான் உன்னிடம் குருமூர்த்தியைப் போல கெஞ்சி கொண்டு தானே இருக்கிறேன், நீ ஏன் ரஜினியை போல கண்டுகொள்ளாமல் போய்கொண்டே இருக்கிறாய், சிஸ்டம் சரியில்லையோ அப்படின்னு போட்டிருக்கான். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. காதல் தினத்தில் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இளைஞர்கள். சாமி என்ன கதை சொன்னார்னா, ஒரு கோயிலில் வந்து பொங்கச்சோறு கொடுக்குறாங்க. பொங்கச்சோறு கொடுக்கும்பொழுது வரிசையில் நிற்பாங்க. நம்மளால தான் எதுக்கு வரிசையில் நிற்கணும்னு தெரியாமல் வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. வரிசையில் நிற்கிறாங்க, ஒரு நூறாவதாக ஒருத்தன் வரிசையில் நிற்கிறான். ஒரு ஆள் பொங்கச்சோறு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். எப்போ அந்த நூறாவது ஆள் பதட்டம் இல்லாமல் இருப்பான், இந்த கொடுக்குறவன் கரெக்டாக இருக்கிறத நூறு பேருக்கு சரியாக பிரித்து விநியோகம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் அவன் பதட்டம் இல்லாமல் நிற்பான். பூசாரியே பொங்கப்பானை ஆட்டைய போட்டுருவானோ அப்படின்னு பயந்தான்னு வைங்க, நூறாவது ஆள் இல்லை, முதலாளே பதட்டமாக தான் இருப்பான். இதை சொல்லிட்டு சாமி என்னடா கொண்டாந்து சோசியலிச முதலாளித்துவத்தையும் பொங்கப்பானையில் கொண்டாந்து சாமி வைக்கிறாருன்னு பார்த்தா, சாமி சொல்கிறாரு, இருப்பதை எல்லோரும் பகிர்ந்து உண்பது தான் சோசியலிசம், அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு ஓடுவது தான் முதலாளித்துவம்னு அந்த பட்டிமன்றத்தில் வடக்கு மாசி தெற்கு மாசி விதி மதுரையில் பேசுகிற பொழுது சொன்னார் சாமி. அப்படி எத்தனையோ அற்புதமான விஷயங்களை பட்டிமன்றம் என்கிற வடிவத்துக்குள் அறிஞர் பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் மக்கள் மீது கொண்டிருக்கிற காதல், மக்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான உறவு, நான் அதிக நேரம் பேச விரும்பலை. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, ஏன் கம்யூனிஸ்டுகள் வந்து இவ்வளவு தூரம் தேர்தல் வருது அது வரத்தான் செய்யுது, அதில் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றத்தான் போகிறோம். அது என்னென்னு தெரியல, தேர்தல் சமயத்தில் எல்லாரும் போய் ஓட்டு போடுவோம், நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த நடிகர் நடிகைகள் வந்து நின்னா மட்டும் அவர் ஜனநாயக கடமையை ஆற்றினார். நாங்கள்லாம் ஏதோ ஜனநாயக கடமையை சூடாக்க வந்த மாதிரியும் அவர் தான் அதை ஆற்ற வந்த மாதிரியும். இப்போ கூட தோழர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க பாருங்கள், தேர்தல் வந்தால் தான் நம்ம தலைவர்களுக்கு தலித் மக்களோடு அமர்ந்து சாப்பிட்டார், அமர்ந்து டீ குடித்தார் தான் ஒருத்தன் கோபமாக கேட்டேன். இன்னைக்கு தான் டீ குடித்தனா, இத்தனை நாள் என்ன குடிச்ச நீ, இதெல்லாம் ஒரு செய்தியா? ஏதோ இவங்கள் கூட அப்போ பெரிய இவர் மாதிரியும் நம்மெல்லாம் பாவாத்மாக்கள் மாதிரியும் அவங்க வந்து நம்ம கூட டீ குடிக்கிறதே ஒரு பெரிய செய்தி மாதிரியும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் வருது, அந்த ஜனநாயக கடமை நிறைவேற்றும், அதுவே ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு புறத்தில் கம்யூனிஸ்டுகள் எது குறித்தும் கவலைப்படாமல் மக்களுக்காக உழைக்கிறார்கள், மக்களுக்காக சேவை செய்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட பாருங்க எவ்வளவு பணியாற்றி இருக்கிறாங்க. இது என்னன்னா, சார்லி சாப்ளின் ஒரு மகத்தான கலைஞன், அந்த செய்தியை மட்டும் தான் சொல்லிட்டு என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். எங்கள் தலைவர் நன்மான் தான் சொல்லுவார், இந்த முன்னுரையின் நடுவர் அல்லது தலைவர்லாம் கொஞ்சமாக பேசணும், பேச விடுறவங்களாம் நிறையா பேச விடணும், விசில் அடிச்சுட்டு நடுவர் நின்றுக்கணும், விசில் அடிச்சுட்டு இவனே முதலாக ஓடிக்கிட்டு இருந்தானா, ஓட வந்தவங்க எங்கே ஓடுவாங்கன்னு கேட்பார். அவர் மாதிரியெல்லாம் ஒரு மேடை கலைவான மேடை சித்தருங்க அவர். ஒரு முறை ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, கருப்பையா மூப்பனார் எப்பொழுதும் ரப்பர் ஸ்லீப்பர் தான் அணிவார் அப்படின்னு செய்தியை படிச்சுட்டு பார்க்குறேன். எங்கள் தலைவர் நன்மாரானும் ரப்பர் ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தார். நான் உடனே சொன்னேன், தோழர் நீங்கள் மூப்பனார் மாதிரி எளிமையாக இருக்கல. அவர் சொன்னார், அவர் 50,000 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எளிமையாக இருக்கார்,
அவர் ரப்பர் செருப்பு போட்டால் அது எளிமை, நான் ரப்பர் செருப்பு போட்டால் அது என் நிலைமை. நான் ஏதோ வீட்டில் 5000 செருப்பு வச்சுக்கிட்டு இந்த செருப்பு போட்டு வரல, நம்ம லெவலே அவ்வளவு தான். இந்த செருப்பே ரொம்ப நாளாக பென்ஷன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கு. நான் விடாமல் ஊக்க குத்தி அதை விரட்டிக்கிட்டு இருக்கேன். யானைக்கு அங்குஜம் குத்துற மாதிரி இந்த செருப்புக்கு ஆணி குத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்த பிறகு தானேங்க அந்த தோழர் ஆட்டோவில் போனதை கூட ஒரு அகில இந்திய செய்தியாக மாற்றப்பட்டது. நீங்க அந்த சார்லி சாப்ளின் படத்துல ஒரு தொழிற்சாலையில் ஒரு வேலை பார்ப்பார். அவருக்கு என்னன்னா பிறந்ததுல இருந்து ஒரு வேலை தான், அவர் வேலைக்கு போனதுலேருந்து ஒரே வேலை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மிஷின் வந்து நிற்கும், இவர் நெட்டை டைட் பண்ணுவார். இந்த ஒரு வேலையை பார்த்து 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 அவருக்கு அப்படியே பழகி போயிடுச்சு. அதன் பிறகு அவருக்கு யாரை பார்த்தாலும் நெட்டு கலண்டவங்க மாதிரியே தெரியும். நம்ம போய் தினா கூட சட்டை பட்டனை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சிருவார். இந்த ஒரு வேலை தானே பார்த்துருக்காரு மனுஷன். அந்த தொழிற்சாலையில் ஏதோ பிரச்சனை ஆகி லாக்டவுன் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரைக் நடத்திருப்பாங்க. இவர் பாவம் எந்த இயக்கத்துலேயும் கிடையாது, தொழிற்சங்கத்துலேயும் கிடையாது, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பேனு தெருவில் சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக்கில் வந்து ஒரு சிகப்பு கொடி கட்டி ஒரு மரம் ஏற்றி வண்டி போய்கிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா சிகப்பு கிட்ட மோதாதே சிக்கலாயிருவே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கனரக வாகனங்கள் எல்லாம் வந்து சிகப்பை கொடி வச்சுருப்பாங்க. இதே சென்னையில் தான் ஒரு முறை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை ரிக்ஷாவில் போய்கிட்டு இருந்தாராம். ஒரு இடத்துல சிகப்பு கொடி பறந்துருக்கு. இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இல்லையா, உடனே முடிச்சு வச்சுப்பட்டீங்க, என்ன எதுவும் என்ன சிகப்பு கொடி கட்டியிருக்காங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைங்கய்யா, சாலை மேடும் பள்ளமுமா இருக்குது, அதனால் இங்கே பள்ளமாக இருக்குது, இங்கே மேடு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சிகப்பு கொடியை கட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னாராம். உடனே பட்டுக்கோட்டை சொன்னாராம், எங்கே எல்லாம் மேடும் பள்ளமும் இருக்கோ அங்கெல்லாம் சிகப்பு கொடி பறக்கும், அது சமூகமாக இருந்தாலும் சரி சாலையாக இருந்தாலும் சரின்னு சொன்னாராம். அதுபோல் வந்து ஒரு பெரிய லாரியில் சிகப்பு கொடியை கட்டி போய்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் போய்கிட்டு இருந்தால் பாருங்க தெருவோரமாக திடீர்னு வந்து அந்த கொடி கீழே, கொடி இல்லை துணி கீழே விழுந்துச்சு, சிகப்பு துணி. இவர் என்ன பண்ணிட்டார், பின்னால் அவர் வண்டி வாகனம் எதுவும் மோதிடுமேனு சொல்லிட்டு இந்த சிகப்பு கொடியை எடுத்துக்கிட்டு ஓடுறார். அந்த டிரைவரை பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சத்தம் போட்டு ஓடுறார். ஏற்கனவே போலீஸு கம்யூனிஸ்டை தேடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் ஸ்ட்ரைக் பண்ணி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்கன்னு. எவனும் சிக்கலை. போலீஸுக்கு ஒரு கோட்பாடு உண்டுங்க, ஒன்று குற்றவாளியை பிடிப்பது, இல்லை என்றால் பிடித்தவனை குற்றவாளி ஆக்கி விடுவது. எவன் சிக்கிறானோ அவனை பிடிச்சி குற்றவாளி ஆக்கிடுவாங்க, நீ தான் ஒத்துக்க ஒத்துக்கங்கிற மாதிரி வேடிக்கையை கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கரடியை பிடிக்கணும்னு உள்ளே போய் தமிழ்நாடு போலீஸ் உள்ளே போயிருக்கு, போனவங்க திரும்பவே இல்லை. இல்லை நான் போன ஆளை காணுமே, என்ன இது கரடி கரடி கடிச்சு பிடிச்சோம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு புளியை பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு, நான் தான் கரடின்னு ஒத்துக்கோ, நான் தான் கரடின்னு ஒத்துக்கோ அப்படின்னு பிடிச்சி அடித்து விழுத்துக்கிட்டு இருந்தாங்க. கரடி சிக்கலை புளியை கரடியாக்க முயற்சி பண்ண மாதிரி இவங்க கம்யூனிஸ்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சாப்ளின் வந்து கொடி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு, ஒரே அமுக்க அமைச்சிட்டாங்க, சிக்கு நான் சிகப்பு அப்படின்னு கொண்டு போய் கோர்ட்டில் திருத்திட்டாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, யா அந்த நிற்கிறார் பாருங்க, இவர் தான் தலைவர், எப்படி சொல்கிறீங்க கொடி எடுத்துக்கிட்டு பகிரங்கமாக ஓடிக்கிட்டு இருக்காருங்க ரோட்டில் அப்படின்னு நீதிபதி கேட்டாராம். ஆர் யூ கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேட்டாராம். நம்ம ஆளுக்கு பாவம் அந்த வார்த்தையே தெரியாது. நோ மை லார்ட், ஐ எம் நாட் ஏ கம்யூனிஸ்ட், ஐ எம் ஏ ஹியூமனிஸ்ட் அப்படின்னு இருக்காரு. உடனே நீதிபதி சொன்னாராம், போத் ஆர் சேம். ஒரு சிறந்த மனிதாபிமானி தவிர்க்க முடியாமல் ஒரு கம்யூனிஸ்டாக மாறுவான். எவன் மனிதாபிமானியாக இருக்கிறானோ அவன்தான் கம்யூனிஸ்டாக மாறுவான் என்பதை ஒரு சின்ன காட்சியின் மூலம் சொன்னவர். அதுதான் கம்யூனிஸ்டுகளுக்கும் மக்களுக்குமான அன்பு, உறவு, பிணைப்பு, பாசம். இதில் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிற கலை நிகழ்ச்சி நடத்திய நம்முடைய தோழர்கள் அருமையாக சொன்னாங்க. எப்படியெல்லாம் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளை நோக்கி இந்த உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிறதே ஆச்சரியங்க. அவர் வந்து முத முத நாடாளுமன்றத்துக்கு வந்தப்ப என்ன செஞ்சார், நாடாளுமன்றத்தினுடைய படிக்கட்டில் படுத்துக்கிட்டு அழுதுட்டார், அடிக்கடி அழுகிறார், என்னன்னு தெரியல. இப்போ கூட குலாம் நபி ஆசாத்து பதவிக்காலம் முடிய போகுதே அப்படின்னு நினச்சி தேம்பி தேம்பி அழுதுட்டார். குலாம் நபி ஆசாத்தே குழம்பிட்டார். இன்னையா திடீர்னு கடைசி நாளில் என் மேலே இவ்வளவு பாசம், நீ தானையா கொஞ்ச நாளைக்கு நான் ஸ்ரீநகர் என் சொந்த வீட்டுக்கு போகிறப்பவே திருப்பி விட்டாருதையா, நீ அப்போ வராத பாசம் அண்டாண்டாவாக கொட்டி என்னை மூழ்கடிக்கிறியா, இவ்வளோ பாசக்காரராயா நீ அப்படின்னு எப்போ நினச்சி அழுகிறார் பாருங்க. இவர் வந்து குஜராத் முதலமைச்சராகவும் அவர் காஷ்மீர் முதலமைச்சராகவும் இருந்த பொழுது குஜராத் பயணிகளுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தாராம். அதை இப்போ ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. எங்கள் மதுரையில் ஒன்று பழமொழி சொல்லுவாங்க, மதுரையில் அடி வாங்கினவன் மானாமதுரையில் போய் சவுண்டு விட்டானான்,
ஏன்னா அவங்க சொந்த பந்த பூரா அங்கே தான் இருக்காங்க, இங்கே சவுண்டு விட்டால் பிச்சு போடுவாங்க. அது மாதிரி எப்பவோ நடந்ததுக்கு இப்போ அழுதுட்டார் இவர். அவர் மட்டுமா அழுகிறாரு, அவரை நினச்சி நினச்சி நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். அதுபோல் அதில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற இங்கே ஒருத்தர் ஆளுநர் ஒருத்தர் இருக்காருங்க, பொதுவாக அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பார். எதிர்கட்சிகள் விரும்பினா இருப்பாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. இவர் சவுண்டு விட்டாலும் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் வெளிநடப்பு பண்ணுங்களேன். இவர் யோசனை. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டை விட்டு வெளிநடப்பு பண்ண வேண்டிய முதல் நபரே நம்முடைய ஆளுநர் தான். அவர் தான் சூரப்பா கொண்டாந்து வச்சு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ சூரப்பா கூட நேற்று ஊழலுக்கு ஆதாரம் இருக்குன்ட்டார். யாரோ ஒரு மானஸ்தம் இருந்தேன்னு சொல்லி கவுண்டர் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தார். ஆதாரம் இருந்தால் நானே விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, தனியார் முதலாளிகளை அவமதிப்பதை இனியும் நான் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போ யார் தனியார் முதலாளியை அவமதிக்கிறார், நீங்கள் தானே பொதுத்துறையை தொடர்ந்து அவமதிக்கிறீங்க. அடுத்த ஆண்டு ஜியோ 5G வரப்போகு தான் மோடிஜி சொல்கிறாரு, ஆனால் நம்ம பிஎஸ்என்எலுக்கு இன்னும் 4G வரல, 3G கூட வர்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் கார்பரேட்டுகள் மீது அரசாங்கத்துக்கு இருக்கிற காதல் அனைத்தையும் அள்ளி கொடுக்கிற ஒரு தன்மை. இது குறித்து இந்த வீதியிலே ஒரு கலந்துரையாடல் நடத்தலாம் என்று மத்திய சென்னை தோழர்கள் காதலர் தினத்துக்கு, ஏன்னா காதல் வந்து தமிழ் பண்பாடு இல்லைங்கிறாங்க சில பேர். எனக்கு தெரிஞ்சு காதலுக்குன்னே ஒரு கடவுள் இருக்கார், மன்மதர். அவருடைய துணைவி ரதி. மதுரை தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா காமன் பண்டிகை அப்படின்னே ஒரு பண்டிகை நடத்துவாங்க. அது என்னென்னா, பரமசிவன் இருக்கார்ல, நான் சொல்கிறது மேலே இருக்கவர், அவர் தவம் பண்ணியிருக்கார். அடிக்கடி ஒரு தவம் பண்ணுவார், அப்பப்போ நெற்றிக்கண்ணையும் திறந்து விட்ருவார். அவரால் சமாளிக்க முடியலன்னா படக்கட்டு நெற்றிக்கண்ணை திறந்துடுவார். அது என்னமோ தெரியல, ரொம்ப சீப் டாக்டிக்ஸ் அது. நக்கீரனே பேசுறேன், வார்த்தைக்கு வார்த்தை பேசணும்ல, நக்கீரா நன்றாக என்னை பார் அப்படின்னா சொல்கிற வார்த்தை தான் முக்கியம், அதோட யார் சொல்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. வேற வழியே இல்லைங்கிற பட்சத்தில் பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட சிக்கலை பாருங்கள். அவருடைய மனைவியின் குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா, அந்த பிள்ளையை ஒரு வார்த்தை கேட்டால் சொல்ல போகுது. இல்லை மாமனை சிக்ஸ் சாம்பு போட்டேன், அந்த சாம்பு போட்டேன்னு சொல்ல போகுது. அதை விட்டுட்டு அவர் ஊரில் பூரா தட்டவர் அடிச்சு விட்டார். பெண்களின் குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டான்னு சொல்லி இருக்கிற தனிமை உள்ளிட்ட புலவர்கள் அங்கே போய் இவர் கடைசியாக இந்த தலையாய பிரச்சனையை தீர்க்க எம்பெருமானே இறங்கி வந்து அவர் வந்து பினாமி பேரில் கவிதை எழுதி கொடுத்து அப்புறம் பிரச்சனையான உங்களுக்கு தெரியும். நக்கீரன் சொல்கிறான், அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லையா, இயற்கையிலெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையா. என்னமோ சொல்கிறார், என்னுடைய பாதியாக இருக்கிற உமையாளுக்கும் இல்லையா, யாருக்குமே இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு நக்கீரா நன்றாக என்னைப்பா அவர் சொல்லிட்டார். யாராக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரிதான், நான் சொன்னதை மாற்றிக்க மாட்டேன் ஏற்றுட்டார்னு வைங்களேன். அது மாதிரி தவம் பண்ணுகிற பொழுது மன்மதன் வந்து மலர்கணைய பரமசிவ கடவுள் மீது ஏவ அவர் வந்து மன்மத கடவுளைய எரிச்சு விட்டாரு அப்படின்னு ஒரு புராண கதை. புராண கதைகளை நம்ம நோக்கத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து காமன் பண்டிகை என்பது காலங்காலமாக இருக்கு. வள்ளி திருமண நாடகம் தானே கிராமத்தில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. எங்கேயாவது தெய்வ யானை திருமணம் நாடகம் போட்டிருக்காங்களா, நான் தெரிஞ்சு பார்த்தது இல்லைங்க. ஏன்னா தெய்வ யானை திருமணம் வந்து ஒரு நிர்பந்த காதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளியும் முருகனும் தான் மனம் ஒப்பி காதலித்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக பாட்டு பாடி இந்த பக்கம் மான் வந்துச்சான்லாம் கேட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. எனவே வந்து காலங்காலமாக புராணங்கள்லையும் சரி இலக்கியத்திலையும் சரி சங்க இலக்கியத்திலையும் சரி காதல் என்பது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரெண்டு வகையான காதலை பேச போகிறாங்க. ஒன்று கம்யூனிஸ்டுகளுடைய காதல், இன்னொன்று கார்பரேட்டுகளுக்கு ஆட்சியாளர்களுக்குமான காதல். அந்த வகையில் நண்பர்களே, ஒரு மனந்திறந்த உரையாடலை சமூகத்தோடு நடத்த வேண்டியிருக்கிறது. ஒரு மூடுண்ட சமூகமாக பேசுகிற உரிமையே பறிக்கப்படுகிறதே. ஒரு ட்விட்டு போட்டாலே இங்கே இருக்கிறவங்களுக்கு மனசு புண்ணாயிருதே. எங்கேயோ இருக்கிற கூகுள் பிச்சை மேலே ஊப்பியில் கேச போடுறாங்க, அப்படி வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனவே கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் பேசுகிறதே ஒரு அடிப்படை உரிமை. எனவே தான் காதலர் தினத்துக்கு முன்னோட்டமாக இன்றைக்கு ஒரு வீதியிலே ஒரு மனம் திறந்த உரையாடலை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு அண்ணாநகர் பகுதிக்குழு ஏற்பாடு செய்திருக்கிறது. இவங்கெல்லாம் அந்தோலன் ஜீவி, போராட்டம் தான் உங்களுக்கு தொழில், இதுதான் பொழப்பு அப்படின்ட்டார். இங்கே சில பத்திரிகை இருக்குது, நான் பேரை சொல்ல பயப்படலை. ஒரு பெரிய மேடையில் சொல்கிற அளவுக்கு அந்த பத்திரிகையோடைய யோக்கியமான பத்திரிகை இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு குறிப்பு வேணால் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா, ஜாக் பாட்டுன்னு போட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஜாக் பாட்டு அடிச்சிருச்சான்.
என்னன்னா மும்முனை மின்சாரத்தை கொடுக்க போறாங்களாம். மின்சாரமே மின்சாரம் அந்த அம்மா சொல்லிடுச்சு. யாரு? நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மின்சார வாரியத்துக்கிட்டே மின்சாரம் வாங்கிட்டு இருக்கீங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி. இனிமே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மின்சாரத்தை வாங்கிக்கிங்க, காய்கறி கடை மாதிரி அம்பானி மின்சாரமோ அதானி மின்சாரமோ வாங்கிக்கிங்க. ஏன் இந்த மின்சார வாரியத்தை கட்டிக்கிட்டு சுமக்குறீங்கன்னு சொல்லிடுச்சு. அதுபோல அந்த பத்திரிகையில் யாராவது போறான்னா போதும், அரசு ஊழியர்கள் போராட்டம் பொதுமக்கள் அவதி, போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் பொதுமக்கள் அவதி, மாணவர்கள் போராட்டம் பொதுமக்கள் அமைதி, பெண்கள் குடிநீர் கேட்டு போராட்டம் பொதுமக்கள் அவதி. நான் என்ன கேட்குறேன், இங்கே பொதுமக்கள்ங்கிறவன் யார் முதல்ல? அவன் என்ன புழப்பு புழைக்கிறான்? டெய்லி காலில் வெள்ளையும் சொல்லையும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுவாங்க, உங்களுக்கு நமக்கு எதாவது பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்களா? அழகாக சொன்னாருங்க. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இதயம் போராடுனா தான் நான் உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். என் உடல் நடத்துகிற போராட்டம் இறந்து முடிந்து போனால் நானும் முடிஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். எனவே உடல் அதே போல் வயிற்றுக்குள்ளே இருக்க புள்ள கையை காலை உதறி போராடுனா தான் வெளியே வரும். இல்லை இல்லை, எனக்கு போராட்டமே பிடிக்காதுன்னு அமைதியாக இருந்தால் அம்மாவுக்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. கடைசி மூச்சு வரையில் சொல்கிறாங்களே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போடுறாங்கல்ல, என்ன உயிருக்கு என்ன கொடியை பிடிச்சிக்கிட்டா போராடிக்கிட்டு இருக்காரு? உண்மையிலேயே உடல் வந்து இந்த உலகத்தோடு இருப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், உயிருக்காக போராடுகிறாருன்னு சொன்னால் இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச நாள் இருப்பதற்கான போராட்டத்தை உடல் நடத்துகிறது என்று பொருள். கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற போராட்டம் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அந்த போராட்டம் இல்லை என்றால் யார் ஆட்டமும் செல்லாதுங்கிறது தான். ரொம்ப அழகாக சொன்னார் இந்த எப்படியெல்லாம் இவர் விவசாயிகளை பற்றி கொச்சைப்படுத்துகிறார். யாராவது போறானா போதும், இவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான், காலிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான், அதை வந்திருக்கான், இதை வந்திருக்கான். நீங்க பாத்தீங்கல்ல, ஆணியா அடிச்சு வச்சுட்டார். இதோ அவரால் முடிஞ்சது. விவசாயி தானியத்தை விதைக்கிறான், ஆட்சியாளர்கள் ஆணியை விதைக்கிறாங்க. சீரசா தான் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தார், அவருடைய ஆட்சியாளருக்கு அவருடைய பணியாளர் ஒரு சட்டி நிறைய ஆணியை வச்சு ஐயாணி விதைச்சது பூரா விளைஞ்சிருச்சு. இதை பொறிக்கவா இல்லை அவிக்கவா, எப்படி ஆணியை சாப்பிட்டு உயிர் வாழ்றீங்கன்னு பாவம். 6 வருஷமா பிடுங்கின தேவையில்லாத ஆணியை பூரா கொண்டு போய் டெல்லி சாலையில் முடி வச்சிட்டேன். நீங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் விவசாயிகளால் சும்மா போராட்ட களத்துக்கு தானே போயிருக்காங்க. போராடுறவன் எவ்வளவு நல்லவன்கிறதுக்காக சொல்றேன். விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, தெருவில் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் கொஞ்சம் விளைநிலம் இருக்கு, உழைச்சவன் கை சும்மா இருக்காது. என்ன செய்கிறாங்க, பக்கத்திலேயே போராடி கொண்டு பக்கத்தில் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் போராடுறவனுக்கும் போராட்டத்தை கிண்டல் பண்ணுறவனுக்குமான வித்தியாசம். அவன் போராடுனா கூட விவசாயம் செய்து கொண்டே போராடுகிறான். நம்ம வெட்டியாக பேசிக்கிட்டு அந்தோலன் ஜீவிகள் அப்படின்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஒரு முறை தோழர் லெனின் அவரை சந்திக்க பெரிய பெரிய பத்திரிகையாளர்லாம் வந்திருந்தாங்களாம். நாங்கள் லெனினை சந்திக்கணும், ரஷ்யாவினுடைய அதிபரை சந்திக்கணும், அவர் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு அவருடைய உதவியாளர் சொல்லிட்டாங்களாம். யாரோ பெரிய நம்மளை விட பெரிய நாட்டோட அதிபர் வந்திருப்பார் உலருக்கு, அதான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு சாதாரண சோவியத் விவசாயி வெளியே வந்தாராம். அவரை கட்டி பிடிச்சி நீங்கள் சொன்ன யோசனைகள்லாம் நான் கேட்டுக்க நான் பரிசீலிக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாராம். உட்கார்ந்துருந்த அதிபர்கள் வெளிநாட்டு தூதர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க ஒரு விவசாயிகிட்டையா அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்களை விட ஒரு விஐபியா முக்கியமானவரா எரின்னு சொன்னாராம். என்னை பொறுத்தவரையில் உங்களை விட இந்த நாட்டினுடைய விவசாயி தான் எனக்கு விஐபி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தான் உன் சொல்கிறேன். அவர் அந்த நாட்டுக்கு தலைவர். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு இவ்வளவு போராட்டம் நடக்குது 2 மாதம் 3 மாதமாக, ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறார். நான் அதை விட முக்கியமான வேலையெல்லாம் அவர் நிறைய இருக்குது. அதானி மனைவி வந்தால் வளைஞ்சு குழஞ்சி கும்பிட்றாரு, அம்பானிக்கு பேர குழந்தை பிறந்தால் பூஸ்ட் வாங்கி கொண்டு கொடுக்குறாரு, அவ்வளவு நேசிக்கிறார். உண்மையிலேயே இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்னு சொல்கிற பாருங்க, அது எதுவுமே வந்து மக்களை பற்றி இப்போ அதிகமாக பேசுகிறதே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வாவுசி ஜெயிலேருந்து வெளியே வர்றாருங்க. சுப்பிரமணிய சிவா வந்த பொழுதாவது வாவுசி கூப்பிடுறதுக்கு போனார். வாவுசி வந்த பொழுது அவதை கூட கூப்பிடல. வாவுசியெல்லாம் எவ்வளோ பெரிய மகான், அவர் ஜெயிலில் இருக்கார்.
சிறை காவலர் சொல்றார், ஐயா உனக்கு விடுதலை அப்படினு. இவர் பேசாம உட்கார்ந்திருக்கார். ஐயா வாஊசி உங்களை விட சொல்லிட்டாங்கயா, கிளம்புங்க. வாஊசி பேசாம இருந்தாராம். அவர் என்ன புரிஞ்சிக்கிட்டான், ஜெயில் காவலர் ஜெயிலே இருந்தால காது போச்சு போல இருக்கு, கத்திருக்கான், ஐயா உங்களுக்கு விடுதலை. வாஊசி ஏன் கத்துற, காது எல்லாம் கேக்குது, எனக்கு தானே விடுதலை, என் தாய் நாட்டுக்கு விடுதலை, என் தாய் நாடு எப்பொழுது விடுதலை பெறும் என்று சொல், அப்போதுதான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னாராம். ஆனா இப்ப சில விடுதலை நடக்குது, அதை ஒட்டி என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா உண்மையிலேயே மக்களிடம் உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க விடாமல் இங்கு இருக்கிற விளம்பரத்துல அப்படியே மயங்கிடுறாரு. காதலித்து மனம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். இவர்கள் காதலிப்பதே திட்டமிட்டுத்தான் காதலிக்கிறார்கள், மதமாற்றத்துக்கு ஒரு ஆயுதமாக காதலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கர்நாடகத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஊபி தான் அதுக்கு துவக்கம். ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு வழக்குகள் கொண்டு போகப்படுகிறது, இவங்களுக்கு வந்து ஒரு நாகரிகமான காதல் பிடிப்பதே இல்லை. வேற என்னென்னமோ நிறைய செய்தி எல்லாம் வருது. இந்த சட்டத்தை கொண்டு வந்த எடியூரப்பா என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஆனா ஒரு வயது வந்த பருவம் எழுதிய இரண்டு இளம் உள்ளங்கள் ஜாதி கடந்து மதம் கடந்து காதலித்தால் இவங்க வந்து அதை கடுமையாக சட்டத்தின் மூலமாக தடுக்கிறார்கள், அது ஒரு அடக்குமுறையாக ஏவி விடுகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னார். கம்யூனிஸ்டுகளுக்கு சமூகத்தின் மீதான காதல் என்பது இயல்பானது. சமூகத்தின் மீது இருக்கிற காதலும் அன்பும் அக்கறையும் தான் அவர்களை கம்யூனிஸ்டாகவே உருமாற்றுகிறது. பல சமயங்களில் இந்த சமூகம் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை தர மறுத்துவிட்டாலும் கூட அது குறித்து அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவை விட மக்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையிலான உறவு என்பது அதை விட மேம்பட்டது. ஏன்னா வந்து இந்த குழந்தை வளர்ந்து தமக்கு வந்து காப்பாற்றுவான்னு நினைச்சு எந்த தாயும் பால் கொடுப்பதில்லை. எப்படி ஒரு குழந்தையை நினைக்கிற பொழுதே தாய்க்கு பால் இயல்பாக சுரக்கிறதோ, அதுபோல சமூகத்தை நினைக்கிற பொழுதே கம்யூனிஸ்டுகளுக்கு தொண்டு என்பதும் அறம் என்பதும் இயல்பாகவே சுரக்கிறது. தாய் நாவல் அதானே, ஒரு சாதாரண எளிய மத நம்பிக்கை உள்ள ஒரு குடிகாரன்கிட்ட மாட்டிக்கிட்ட தாய் தானே புரட்சியின் பெரு நெருப்பாக வளர்ந்து வளர்ந்தோங்கி நின்றாள். மார்க்சிம் கார்க்கினுடைய தாய் அதைத்தானே பேசுது. என்னென்ன சோவியத்தில் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் இந்த பாசிச அபாயத்தில் இருந்து மக்களை எப்படி பாதுகாத்தார்கள்னு ஏராளமான கவிதைகள். நீங்கள் காதல்ங்கிறதே அடிப்படையில் சமத்துவமானதுங்க, ஒரு சோவியத் காதல் கவிதை, என்சிபி கட்சி போட்ட புக்கில் நான் படித்தேன் அந்த கவிதையை. இது என்னென்னா சில பேர் நிறைய கதையெல்லாம் உண்டு. காதலி சொன்னாலும் அம்மாவோட இதயத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னு கதையெல்லாம் படிச்சிருக்கோம்ல. உடனே அம்மாட்ட போய் இதயத்தை கொடுன்னு கேட்டாப்பிள்ளையா, பைபாஸ் சர்ஜரி பண்ணி இந்த அம்மா எடுத்து கொடுத்துருச்சான். உடனே இந்த விளக்கெண்ணை எடுத்துகிட்டு ஓடினாரான், உடனே ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டாரான், அம்மாவோட இதயம் கேட்டுச்சான், மகனே வலிக்கிறதா, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இதை தாண்டி யோசிக்கல, அம்மா இதயத்தை எடுத்த இதயம் எப்படி பேசும். இன்னும் சொல்ல போனால் காதலுக்கு இதயத்தில் தான் ஒரு காதலுக்கு நம்ம இன்றைக்கு வரைக்கும் என்ன சிம்பிள் போடுறோம், இதயத்தில் ஒரு அம்பை குத்துறது. பாவங்க இந்த இதயம், காதலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அவ்வளவுதான், ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புது. இந்த சோழியை பூரா பார்க்குற வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இருக்கார், மூளை பண்ணுற வேலை தான் காதல் உட்பட எல்லாமே. ஆனால் காதல்னு சொன்னாலே சில படத்தில் பார்த்தா பெரிய செட்டை போட்டு அது ஒரு அம்பை குத்துவாங்க. சின்னமாக ஒரு இதயத்தில் ஒரு பிளாக் இருந்தாலே 600,000 ரூபா கட்டிடுறாங்க. இவ்வளோ பெரிய அம்பை வச்சு குத்துனா குறைந்தபட்சம் 15 லட்சம் 20 லட்சம் செலவாகுமையா, உனக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா. காதல் கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மீதான, கம்யூனிஸ்டுகளுக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற காதலை விட கவிஞர்களுக்கும் காதலுக்கும் இருக்கிறது இருக்கு பாருங்க. அன்னைக்கே ஒருத்தர் எழுதினார், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று. சரி பொய் சொல்லிடுச்சு, நாளைக்கு நீ இல்லைன்னு சொல்லிட்டா என்ன செய்வ, எழுது எழுது ஒரு கவிதை எழுது, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் எவனையுமே காதலிக்கவில்லை என்றாவது எழுது. உனக்கே அந்த காண்டு, உன்னை காதலிக்கலைன்னா சோழிய பாட்டு போண்டிதானையா, யாரையுமே காதலிக்கப்படாதான். நிறைய பட்டிமன்றங்களே சொல்லுவாங்க இப்படி கவிதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. உன் பாதம் பட்ட இடத்திலே சாதம் போட்டு சாப்பிடுவேன், ஏதோ பிரார்த்தனை போல இருக்கு. அந்த பிள்ளை சொல்லிட்டாலாம் தட்டுவாங்க கூட வக்கில்லை, இது வந்து என்ன காதலிச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு. இந்த சோவியத்தில் அந்த கவிதை என்ன சொல்லும்னா, இவன் போய் சொல்கிறான் நான் உன்னை காதலிக்கிறேன், அந்த பொண்ணு அமைதியை கேட்குறா, அப்படியா சரி என்னை காதலிக்கிறேங்கிறையே உங்கள் அப்பா அம்மாலாம் அதுக்கெல்லாம் பற்றி விட்டுறான் முத வேலையா,
உன்ன காதலிச்ச பிறகு அவங்களுக்கு என்ன அந்த வேலை அவங்க எல்லாம் பத்தி விட்டுறேன் உன் நண்பர்கள் அவங்க சும்மா தேவையில்லை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னையோட கட்டு அப்புறம் உற்றார் உறவினர்கள் அவங்க எல்லாம் க்ளோஸ் உனக்கு பிடிச்சது என்ன கலரு மஞ்சள் கலரு அதெல்லாம் விட்டுறணும் நீ உனக்கு என்ன கலர்னு சொல்லு அதையே சாப்பிடுறேன் இனிமே அவ சொல்றது பூரா ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன்ன்றா அந்த பொண்ணு கடைசியா சொல்றா மன்னிக்கவும் நான் உன்னை காதலிக்க முடியாது அப்படிங்கறா என்னம்மா இவ்வளவு டென்ஷன் கண்டிஷன் போட்டு எல்லாத்தையும் தான் நான் சரண்டர் ஆகி ஒத்துக்கிட்டேனே ஏம்மா காதலிக்க மாட்டேன் அந்த பொண்ணு சொன்னாலாம் நான் அடிமைகளை காதலிப்பதில்லை ஒரு சமத்துவமான மனிதனைத்தான் காதலிக்க விரும்புகிறேனே தவிர நீ அடிமையா காலில கிடக்கத்தான் லாயக்கே தவிர நீ சமத்துவமான காதலுக்கு லாயக்கு இல்ல இவ்வளவு இரண்டாம் உலக போர் சமயத்துல ஒரு காதலன் என்ன பண்றான் திடீர்னு வந்து தேசம் அழைக்கிறது போர்க்களத்துக்கு பாசிசத்துக்கு எதிரான போர்ல போறதுக்கு அந்த கூட்டாங்க அப்ப போகிற பொழுது அந்த காதலியை அழைத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறான் அங்க போய் இது நாட்டுக்காக ஹிட்லருடைய படைகளை எதிர்த்து போராடுறான் ஒரு நாள் எதிரிகள் வீசிய குண்டு வந்து இவன் மீது பட்டு முகம் சிதைந்து விடுகிறான் அவனுக்கு ரொம்ப அழகான முகம் ரஷ்யர்களுக்கே உரிய நல்ல ஓங்குதாங்கான உருவம் நீளமான நாசி பரந்த நெற்றி நல்ல கலரு பார்க்கவே அழகா இருப்பான் அந்த அழகை பார்த்து தான் அவளே இவனை காதலிச்சான் ஆனா அந்த குண்டு பட்டு அவனுடைய முகம் சிதைந்து விட்டது அவனுடைய முகத்தை அவனே கண்ணாடியில் பார்க்க முடியவில்லை அவனா பாத்துங்க எவ்வளவு கோரமா இருக்கும்னு அவன் நினைக்கிறான் அந்த காதலி இனிமே நம்மள காதலிக்க மாட்டான் போர் முடிந்து ஊருக்கு வந்து விடுகிறான் ஆனா போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்துடுவான் என்னுடைய முகம் சிதைந்து விட்டது எனவே நீ ஒரு நல்ல பையனா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நாள் போய் வீட்டுக்கு வந்த பிறகு கதவை தட்டுகிறான் அந்த பெண் கதவை திறந்தவுடன் பார்த்த உடனே அவரே அலறிடுறான் பிறகு வந்து சொல்றான் என்னை நினைவு இருக்கிறதா இந்த குரலை கேட்டவுடன் தெரியுது நம்ம தான் இவனை காதலிச்சோம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுதுன்னு சொல்றான் நான் சொல்றான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் நான் அழகா இருந்த போய் என்னை காதலிச்ச எனவே இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனவே நீ விரும்பியவனை திருமணம் செய்து கொள் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டவன் திரும்புகிற பொழுது அந்த பெண் கூப்பிடுறா ஒரு நிமிஷம் இல்லையாங்கிறான் ஏன் அப்படிங்கிறான் நீ என்னை பத்தி என்ன நினைச்ச நான் உன் முகத்தை பார்த்து தான் காதலிச்சேன்னு நினைச்சியா இல்லையா உன் இதயத்தை பார்த்து தான் ஏன் காதலிச்சேன் இன்னும் சொல்ல போனால் போருக்கு போவதற்கு முன்பு உனக்கு இருந்த அழகான முகத்தை பார்த்து காதலித்ததை விட 1000 மடங்கு நான் உன்னை இப்போது காதலிக்கிறேன் ஏன் தெரியுமா அன்றைக்கு இருந்தது உன் சொந்த முகம் இன்றைக்கு இருப்பது என் தேசத்தின் முகம் தேசத்தின் முகத்தை நான் காதலிக்கிறேன் அந்த பொண்ணு சொன்னாலும் இப்படி எல்லாம் கூட காதல் கதை எழுதியிருக்காங்க ஒரு நாள் தான் காதலிக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் இந்த அம்மா தினம் வந்தா தான் அம்மா அம்மான்னு உருகிடுவாங்க அடுத்த நாளே அம்மாவை லூசில் விட்டுருவாங்க இப்போ அப்பா தினமும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு கண்ணான கண்ணே கண்ணான கண்ணா அந்த அப்பா வந்து ஒரு 50 ரூபா கேட்டா சும்மா இருப்பா அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை பார்த்து நீ என்ன காதலாம் கேட்காதுன்னு இப்படி பல தினங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு காதல் தினம் வேணா மேல்நாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் காதலோ காமன் பண்டிகையோ தமிழ் மண்ணுக்கு தமிழ் இனத்துக்கு ஒன்றும் புதியதில்லை இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியமே அப்படி காதலிச்சிருக்காங்க வள்ளுவன் காதலிக்காதா யார் அவரை முத முத இப்படி தாடியோட யோசிச்சான்னு தெரியல அவ இன்பத்து பாலில் அந்த உச்சத்துக்கு போறான் அந்த சுவையில் இரண்டு வகையான காதல்களை நம்ம பார்த்துருக்கோம் நான் இந்த பட்டிமன்ற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு கேள்வி கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது அதான் அவங்களுடைய சொந்த உரிமை நான் ஒரே யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா கேள்வி கேட்டு வளர்ந்தது நம்ம நாடு கடவுள் பெரியவரா கார்பரேட் முதலாளி பெரியவரா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கடவுள் தான் பெரியவர் அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டார் கடவுள் தான் பெரியவர் ஆனால் கார்பரேட் முதலாளி பிறப்பான் சாவான் ஆனால் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் கமுதி பக்கத்தில் அதானி 6000 ஏக்கரில் ஒரு சோலார் சிட்டி வச்சுருக்காரு நீங்கள் எதை முதலாளி வந்து உங்களை சுரண்டு நினைக்கிறீங்க சூரியனையே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க சூரியன் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் கதிரவன் ஒளி வீசுது நம்ம அரசாங்கமே நினச்சா சோலார் சிட்டி அமைக்கலாம் ஆனால் கமுதி பக்கத்தில் அதானி மோடியினுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு தனி விமானமெல்லாம் கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறவர் என்ன நம்மெல்லாம் வந்து சொந்தமாக நீங்கள் டிவி தான் வச்சுருப்பீங்க அதானி அம்பானி தான் சொந்தமாக பிரதமரே வச்சுருக்காங்க இவர் சொல்கிறார் வேளாண் சட்டம் வந்தால் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஆனால் இந்த ஆட்சியாளர்களே யாருக்கோ இடைத்தரகராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் கேள்வி கேட்போம் கார்பரேட்டு முதலாளி பெரியவரா கடவுள் பெரியவரா 6000 ஏக்கர் கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னால்
அந்த 6000 ஏக்கர் நிலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 600 க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அது கம்மா இருந்திருக்கும், ஆடு மாடு இருந்திருக்கும், மனுஷங்க இருந்திருப்பாங்க. மனுஷங்க இருந்தா சாமியும் இருக்கும்ல. இந்த 6000 ஏக்கருக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 60-70 சாமி இருந்திருக்கு. சாமினா உங்க ஊடி சாமி, எங்க ஊடி சாமி இல்லங்களா, துடியான சாமிகள். நைட் 12 மணிக்கு ரத்தச்சோறு சாப்பிடுறவங்க பயங்கரமான சாமிகள், பொட்டி சாமிகள், மாடே சுடல. இந்த அதானி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகளை ஏமாத்தி ஏமாத்தி நிலத்தை வாங்கிட்டாரு. அங்க ஊர்ல இருந்தவங்க கம்மாயை விட்டுட்டு குளத்தை விட்டுட்டு இந்த கருத்தம்மா படத்துல வைரமுத்து எழுதுவார்ல, கோழியை விட்டுட்டு குஞ்சாரத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் போயிட்டு அங்கங்க அத்தை கோழியா போயிடுச்சுங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட வரும்ல, வரும்பொழுது இந்த அதானி சோலார் சிட்டிக்குள்ள போனது இந்த ஒரு ஒரு சாமி வந்து தைய மாசை முந்தான நாள் தான் அன்னைக்கு அந்த சாமி வந்து ஆடும். பொதுவா ரெண்டு வகையான சாமிகளும் இருக்குங்க, ஒண்ணு இருக்கப்பட்டவங்க சாமி, இன்னொன்று இல்லாதவங்கள சாமி. இருக்கிறவங்க சாமி எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், இல்லாத நம்ம சாமி இருக்குள்ள கிராமத்து ஜனங்களுடைய சாமி அது வந்து நம்மள்கிட்டயே டிமாண்ட் வைக்கும், என்னடா ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆடு ஈடு கரெக்ட் பண்ணுங்கடா. சும்மா சாமி கொரோனாவோட ஆள் தப்பிச்சதே பெரும்பாடு, இது பேசாமல் இரு பாப்பா அடுத்த வருஷம் அடா விடுங்கடா, ஒரு கோழியாவது கரெக்ட் பண்ணுங்களாடா. சும்மா சாமி நிலைமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு சிக்கன் 65 வாங்கி கடலை காட்டுங்கடா. இப்படியா நம்ம சாமி நம்மகிட்ட பேசும். ஆமாம், நான் மாட்டையே பார்த்ததில்லையானே இது வரைக்கும். மாடு தானே பிரதானமான பொருளே, இப்போ மனுஷங்களை அடித்தா கூட கேட்க மாட்டாங்க, மாட்டை அடித்தா என்ன கொண்டே போடுவாங்க. என்னன்னா அந்த மாடோட வந்தது அந்த பாசம் போக மாட்டேங்குது, நம்ம என்ன செய்யறது, மனுஷங்களை மதிக்கிறதே இல்லை. யோசிச்சு பார்த்தா இல்லை, நான் சொல்ல வந்த தைய மாவாசை கதையில் ஒரு சாமி என்ன பண்ணியிருக்கு, பழைய ஞாபகத்தில் அந்த அதானி சோலார் சிட்டிக்குள்ளே ஓடி இருக்கு. ஏன்னா அங்கே தானே அது இருப்பு இருக்கு. இது ஓஹாயின்னு ஓடுன உடனே செக்யூரிட்டி கப்புன்னு அமைக்கிட்டாங்க. எங்கே ஓடுற இல்லையா, மக்கள் இருந்து நாங்கள் இருந்த இடம், நீ இருந்த இடமெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னால், இதெல்லாம் இப்போ அதானி தான் இருக்கிறாரு. கடைசியாக இவர் மல்லு கட்ட செக்யூரிட்டி பிடிச்சி வர கீழே தெரில, எந்திரிச்சு எந்திரிச்சு ஓட கடைசியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அத்திமீறி நுழைந்தார்னு. நான் இப்போ கேட்குறேன், எத்தனை 100 வருஷமாக அந்த சாமியும் மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க, ஒரு தனியார் முதலாளி கைக்கு போன உடனே கடவுள் மேலேயே கேஸை போட்டு அத்திமீறிட்டாருங்கிறாங்களே, இப்போ சொல்லுங்கள் கார்பரேட் முதலாளி பெரியவரா கடவுள் பெரியவரா? நீங்கள் இழந்து கடவுள் தான் பெரியவர், அதில் ஒன்று எனக்கு மாற்றுக்கிறதுல உங்கள் நம்பிக்கையை நான் சிதைக்கவும் விரும்பலை. ஆனால் பிரச்சனை எங்கே வருது, சாதாரண எளிய மக்களுடைய நம்புகிற ஒரு கடவுள் வந்து ஒரு முதலாளிகிட்ட நிலம் போன பிறகு சாமியே உள்ளே போக முடியலை, இறங்கி ஆடுற சாமியே போலீஸ் வரிசையில் உட்காந்துருக்கிறார். இந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால் ஏன் எனக்கு என்னென்ன மேலே பிரச்சனை, என்ன ஒன்றும் இல்லையா, என்ன அறியாமல் ஓடுறேன் பழைய இடத்துக்கு பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாங்க, அவரை தப்பிச்சு கொண்டு வரதே பெரும்பாடாக போச்சு. யோசிச்சு பார்த்தா நான் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. இங்கே கம்யூனிஸ்டுகளுடைய காதலை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. இங்கே சுந்தரவழி கூட சொன்னாங்க, மார்க்ஸும் சென்னையும் புக்கு எடுத்துக்கிட்டு ஹனிமூன் கிளம்புனாங்க அப்படின்னு. ஆனால் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்னியும் மார்க்ஸும் அவ்வளவு அழகாக காதலிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜென்னி ஒரு பேரழகி, இங்கே மார்க்ஸ் படத்தை பார்த்தாலும் அழகாகத்தான் தெரியும், ஏன்னா அது அறிவின் அடையாளம், அற்புதமான அழகம் தான் மார்க்ஸும். ஆனால் ஜென்னி ஒரு பேரழகி, ஜென்னியை மார்க்ஸ் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பொதுவாக உங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பன் தான் காதலுக்கு வில்லனாக இருப்பாங்க, ஆனால் மார்க்ஸ் ஜென்னியை காதலிக்கிற பொழுது மார்க்ஸ் அப்பா ஜென்னிகிட்ட போய் சொல்கிறாரு, என் பையன் போகிற பாதை சரியில்லை, அவன் வக்கீலுக்கு படிக்க வச்சேன், ஒன்றும் வக்கீலாக இருக்கலாம் அல்லது தத்துவத்துறை பேராசிரியாக இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருக்கான், இவனை கட்டிக்கிட்டீங்கன்னா நீ கஷ்டம்தான் படுவேன், எனவே என் பையனை கண்டுக்காத அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பனே பொண்ணுக்கிட்ட போய் பிட்ட போட்டிருக்காரு. அப்பா ஜென்னி சொன்னாலாம், நான் உங்கள் பையனை காதலிக்கிறதே அவருடைய அறிவுக்காகத்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறந்திருந்த பொழுது ஜென்னி வந்து அவங்க தாயார் வீட்டுக்கு போயிருக்காங்க, மார்க்ஸ் ஒரு கடிதம் எழுதுறார், நீங்கள் ஜென்னி மார்க்ஸ் கடித போக்குவரத்துல ஒரு புத்தகம் இருக்கு, தயவுசெய்து படிச்சு பாருங்க. அவர் இந்த உலக மானுடத்தை மட்டுமல்ல தன்னுடைய குழந்தைகளை மனைவியை தோழன் ஏங்கல்ஸ் அவ்வளவு அற்புதமாக காதலித்த மனிதன் மார்க்ஸ் எழுதுகிறாரு, உன்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை காதலி முத்தமிட வேண்டும் என்ற எனக்கு ஆசையாக இருக்கிறது, நீ போனது என் உயிரே என்னை விட்டு போய்விட்டது போல இருக்கிறது என்றுதான் அவ்வளவு பெரிய மேதை தன்னுடைய மார்க்ஸுக்கு தன்னுடைய மனைவிக்கு ஜென்னிக்கு கடிதம் எழுதினான்.
நீங்க ரெண்டு பேருக்குடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒரு அமர காவிய வாழ்க்கை நீ ஏது உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதியவன் மார்க்ஸ் ஆனா மார்க்ஸினுடைய கையெழுத்து சில பேர் கையெழுத்து டாக்டர் வந்து சில பேர் எழுதுவார் பாத்திருப்பீங்க சில சமயங்கள்ல அவர்களுக்கு அவர்க்கே புரியாது இப்படிதான் ஒரு டாக்டர் மனைவிக்கு அடுத்த வாரம் ஊருக்கு வரணும் எழுதி இருக்காரு அந்த அம்மா படிச்சு பார்த்ததுக்கு ஒண்ணுமே புரியல சரி நம்ம வீட்டுக்காரர் கையெழுத்து மருந்து கடைக்காரருக்கு தானே புரியும்னு சொல்லி மருந்து கடைக்காரர்ட்ட கூட கொடுத்துருக்கு அது வேற ஒண்ணு எழுதல அடுத்த வாரம் ஊருக்கு வருகிறது இந்த வாரம் லீவு கிடைக்கலன்னு அவர் மேலே இங்கிலையும் பார்த்துக்கிட்டு இந்த கம்பெனி மருந்து இல்லை வேற மருந்துன்னா பரவாயில்லையான்னு கேட்டிருக்காரு அந்த அம்மா சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துருச்சு டாக்டர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி தான் எழுதுறேன் இந்த மருந்தே நான் எழுதலையே உனக்கு அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்னு சொன்னேன் அவள் அழகாக எழுதியிருக்காரு மார்க்ஸ் வந்து ஒரு முறை வந்து வறுமை தாங்க முடியாம ரயில்வே குமாஸ்தா வேலைக்கு போறாரு கையெழுத்து சரியில்லைன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க பல சமயங்களில் இரவு முழுவதும் எழுதி போட்டு விட்டு மார்க்ஸ் தூங்கி போயிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சு ஜென்னி தான் அவர் எழுதுறது ஒன்றும் துப்பறியின் நாவல் கிடையாது இந்த உலகத்தினுடைய அற்புதமான அதி அற்புதமான மூலதனம் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் அதெல்லாம் பார்த்து வரிசைப்படி சமயங்களில் பக்கத்தின் எண் கூட போட மாட்டாராம் மார்க்ஸ் மார்க்சினுடைய கையெழுத்து சமயங்களில் மார்க்சுக்கே புரியாதாம் ஆனால் அந்த கையெழுத்தை எல்லாம் புரிந்து கொண்டு படி எடுத்தவர் மரியாதைக்குரிய ஜென்னி மார்க்ஸ் ஒரு தத்துவத்தை திரும்பவும் சொல்றேன் ஒரு பொழுதுபோக்கு நாவல் அல்ல அல்லது ஒரு கவிதை அல்ல ஒரு ஆழமான தத்துவத்தை படித்து அதை திரும்ப எழுதி பக்கவாரியாக தொகுக்க வேண்டும் என்றால் எழுதியவருக்கு நிகரான அறிவு ஜென்னிக்கும் இருந்திருந்தால் தான் அது சாத்தியம் அப்படி இருவரும் காதலித்து இந்த மாநில விடுதலைக்காக போராடியவர்கள் அதனாலதான் மார்க்ஸ் இன்னைக்கும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அதே போல லெனினுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் இருந்த காதல் உலகத்தில் இருக்கிற ஏன் காஸ்ட்ரோவுக்கு இருந்த காதல் சேகுவேராவுக்கு இருந்த காதல் அப்படி ஒன்றும் அவங்க காதல் என்கிற உணர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அது இரண்டு உயிர்களுக்கு இடையில் அல்ல உலக ஒட்டுமொத்த உயிர்களும் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் அதுபோல காதலுக்கு உருவம் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க சினிமாவில் மட்டும்தான் காதலனும் இப்பதான் கொஞ்சம் கருப்பானவங்க எல்லாம் காதலிக்க விடுறாங்க அப்பெல்லாம் பார்த்தா நல்லா முழு முழு சக்கச்சவியர்னு இருந்தால் தான் காதலிக்க விடுவாங்க இப்பதான் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்லன்னு கதாநாயகனாக்கி காதலிக்க விடுறாங்க லைலா மஜ்னு காதல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மஜ்னு வந்து ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவன் லைலா ஒரு சாதாரண பெண்ணு ரொம்ப கருப்பா இருப்பாளாம் சுத்தி இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்ல ஏய் உன் தகுதிக்கும் அழகுக்கும் எவ்வளவு பெரிய பிள்ளையெல்லாம் நீ கட்டலாம் காதலிக்கலாம் அவ கொஞ்சம் கருப்பா இருக்காள லைலா அவளை ஏண்டா காதலிக்கிற அவ என்ன அவ்வளவு பெரிய அழகியான்னு கேட்டதுக்கு மஜ்னு சொன்னானா என் லைலாவின் அழகு உங்களுக்கு தெரியாது மஜ்னுவின் கண்களால் பார்த்தால்தான் லைலாவின் அழகு தெரியும்னு சொன்னான் காதலுக்கு வந்து உடல் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எனவே கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த சமூகத்தை காதலிக்கிறார்கள் மார்க்ஸ் துவங்கி இன்றைக்கு இருக்கிற இளம் கம்யூனிஸ்டுகள் வரை இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய காதல் கொண்டிருக்கிறார் நம்ம வந்து யாரை நல்லா இருக்க நினைக்கிறோமோ அவங்களுக்காக தானே போராடுவோம் அதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய இடைவிடாத போராட்டம் சமூகத்தின் மீதான பேரன்பு இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளை பற்றி சுந்தரவழி பேசுறாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்போ நம்ம ஒரு மூணு மணி நேரம் நடத்திருப்போமா அந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம வந்து இப்படி உயிர் போக கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு மணி நேரத்திலேயே அம்பானின்னு ஒரு அண்ணன் கட்சி இருக்காருல்ல அவருடைய சொத்து மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி ஏறுதாங்க கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் இருந்துச்சு வெளியே வரல கொரோனா காலத்திலையும் கூட அம்பானியினுடைய சொத்து மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு 90 கோடி இப்படி 90 கோடி சொல்லும் பொழுதே நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது நமக்கு தெரிஞ்சால் 2 கோடி தான் ஒன்னு வாச கோடி இன்னொன்று தெருக்கோடி இன்னொன்று கடைசியா செத்தா போடுற கோடி அது கூட அண்ணன் தம்பி கூட நல்ல உறவு தான் போடுவாங்க லூசில் விட்டுருவாங்க 3 கோடியோட நம்ம கோடி முடிஞ்சு போயிடுது இங்க 9 போட்டு சைபரை போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தாண்டி போய்கிட்டு இருக்குங்க உங்க வருமானம் என்ன கொரோனா காலத்தில் நான் கேட்கறேன் நான் சொல்லலை ஆய்வு சொல்லுது பல குடும்பங்கள் 3000 ரூபா கூட சம்பாதிக்க முடியல எத்தனை பேருங்க கடன் தொல்லை இந்த கொரோனா காலத்தில் யோசிச்சு பாருங்க அது இப்போ மதுரையில் இங்கேயும் அப்படி தான் இருக்கு நினைக்கிறேன் மாநகராட்சி சார்பாக யார் வீட்டிலே கொரோனா இருந்தால் ரெண்டு தகரத்தை மாட்டி விட்ருவாங்க என்னன்னா வீட்டில் கொரோனா இருக்கான் தகரத்துக்கிட்ட போனால் பாஞ்சு பிடிங்கி விட்ருமா நான் உங்க வெளியே போக முடியல மொட்டை மாடி எழுந்து பார்க்குறேன் பக்கத்தில் எனக்கு வேண்டிய ஒருத்தர் தகரத்தை சுற்றி அடிச்சு விட்டார் நான் அங்கே இருந்தே கேட்டேன் என்ன மாப்பிள்ள உனக்கு வீட்டில் யாருக்கும் கொரோனாவா அப்படின்னு அதுக்கு அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள கடங்காரங்க தொல்லை தாங்க முடியலை ரெண்டு தகரத்தை அடிச்சு விட்டா இவன் வீட்டில் யாருக்கோ கொரோனா நினச்சி கேட்காம போயிடுவாங்க
அப்படியே மீறி வந்தா அப்படினா போதும் சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு போயிடுவாங்க இப்படி எல்லாம் டெக்னிக் பண்ணி நம்ம சமாளிக்க வேண்டியது வாழ்க்கைய ஆனா ஒரு தனி முதலாளி 90 கோடி ரூபாய் சம்பா ஒரு நேரத்துக்கு சம்பாதிக்கிறான் இதெல்லாம் வந்து மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றலயே சொல்றாங்க அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அம்மாவா தான் இருக்கு வெங்காயம் விலை ஏறி போச்சே தாயினா இல்ல தெரியலீங்களே நான் வெங்காயமே சாப்பிடல இல்ல வெங்காயம் வெள்ள போடு நமக்கு ஆகாதுங்க அப்ப வர சொன்ன அப்பளே வெங்காயம் சாப்பிடுற ஒரு ஆளு நிதிய வச்சற போடுங்க இந்த அம்மா வேற எங்கயாவது போய் வேலை பார்க்கட்டும் இப்ப சொல்றாங்க பொதுத்துறைகள் இந்த நாட்டினுடைய சுமை இதை நீண்ட காலம் நாடு சுமக்க முடியாது பொதுத்துறை சுமையா அதுதான் எங்க தலைவர் கனகராஜ் போட்டிருந்தார் முட்டாள்களுக்கு மூளை கூட சுமையாக தான் இருக்கும் அப்படினு பல பேர் மூளை ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு கழுவி வச்சிப் போனா என்ன பொதுத்துறை இல்லன்னா எல்ஐசி இல்லன்னா இந்த இவ்வளவு பேரை புடிங்கங்களா யோசி பாருங்க எத்தனை நிறுவன பழைய படத்துல பூரா பாத்தீங்கன்னா திடீர்னு ரங்கராவ் போன் அடிப்பாரு கல்யாணம் மிஸ் பண்ணிடுவார் சரோஜா தேவிக்கு போன் எடுத்து அலோ அப்படி மாதிரி நெஞ்ச புடிச்சு சாஞ்சிருவார் என்னன்னு கேட்டா இவர் பங்கு வாங்கி இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னாங்க இப்ப சமீபமா ஒரு 5-6 50 வருஷமா தாங்க அந்த காட்சி சினிமாவில இல்ல இனிமே பூரா பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் தெல்ல மனுஷன் பாவம் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுறாரு சரி யாரோ ஒரு வில்லனை வச்சுக்கோங்களேன் அவர் விடுத்து பார்த்து ஹலோ அப்படின்னு பொத்துன்னு செல்போன்ல எஸ்எம்எஸ் வரும் படுத்துருவார் என்னன்னு கேட்டா நான் போட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி திவால் ஆயிடுச்சு ஓடிடுச்சு இந்த பாரு யாருக்கு மேல காதல் இவங்களுக்கு மல்லையா எப்படி ஓடினார் நாட்டை விட்டு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன பெரிய இவரா ஒரு சாராயம் விற்கிறாள் அவரு பீர் விற்பாரு அவ்வளவுதான் நம்மளால லோக்கல்ல வச்சிருக்காரு பெரிய அளவு காட்சி வித்துருக்கிறாரு ஊர்ல இருந்து பேங்க்ல பூரா கடன் வாங்கிட்டு சொல்லாமக்கெல்லாம் போயிட்டாரு எப்படா தப்பிச்சு போனாரு மாறு வேஷத்துல போயிட்டாருன்னுட்டாங்க நீங்க பல எஞ்சிய விடாலும் பாத்தீங்கன்னா நல்ல காமெடியா இருக்குங்க திடீர்னு இப்ப பிரிப்பாரு வில்லைங்க ஏதோ கிளப் டான்ஸ் மாதிரி அடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு முண்டாசை கட்டுவாரு ஒரு மறு மச்சவன் வைப்பாரு திடீர்னு பார்த்தா எல்லாம் ஏமாந்துருவாங்க இவர் எம்ஜிஆர் நம் 10 ரூபா பணம் கொடுத்து பாக்குற நமக்கே தெரியும் இவர் தான் எம்ஜிஆர் ஆனா 10 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நடிக்கிற நம்பியாருக்கு தெரியாது ஏமாந்துருவாரு அது மாதிரி தான் மல்லையா எப்படா போனாருனா மறு வச்சுக்கிட்டு பிளைட் ஏறி போயிட்டாரு மல்லையா மார்வேசில் விட மல்லையா கொஞ்சம் யோ யாரை பார்த்து மார்வேசில் போறேன்னு சொன்னேன் போறப்ப கூட அருண்ஜேட்லியை பார்த்து டீ வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு தானே போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன் எச்சரிக்கையா இருக்க நாங்கள் பாத்துக்கிறோம்னு சொன்ன உடனே ஒன்று சொல்றேங்க இன்னைக்கு இந்த தோழர் எங்க தலைவர் செல்வா இருக்கார் இதே குப்பையை பத்தி பேசினார்ல உங்களையும் என்னையும் இந்த நாடும் அரசும் வந்து குப்பையை விட கேவலமா தான் நினைக்கிறது இல்லைன்னா குடியிருந்த இடத்துல இருந்து ஒரே நாளில் போய் நகரத்துக்கு வெளியே போய் எப்படியும் புழைச்சிக்கன்னு குப்பையை விட கேவலமா தானங்க அள்ளி கொட்டுது யாருங்க கேட்டா அந்த மக்களோட யாருங்க நின்னா அந்த கோடிக்கு தாங்க இந்த மேடையில நின்று பேசக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கு நாங்க ஒண்ணு குப்பை கிடையாதுரா அப்படின்னு சொல்றாங்கல்ல எத்தனை பெரிய போராட்டம் எவ்வளவு வழக்கு யோசிச்சு பாருங்க ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கொரோனா காலத்துல இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க 8 வழிச்சாலையில இங்கே இருந்து நடந்து 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 போய் ₹1 சோறு கிடைக்காம ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு நாயின் மாமிசத்தை ஒரு மனிதன் எடுத்து சாப்பிட முனைந்தானா இல்லையா ஒரு மனிதனுடைய சொத்து மதிப்பு 1 மணி நேரத்துக்கு 90 கோடி உயருது உழைப்பை தவிர வேறு எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதன் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம நடந்து நடந்து நாயினுடைய மாமிசத்தை கூட எடுத்து சாப்பிட தயார் அதை பார்த்துட்டு சிலர் உதவி பண்ணாங்கிறது வேற விஷயம் இன்னொன்னு ரயில்ல ஏறி போன ஒரு தாய் ஒரு ரயில் நிலையத்துல செத்தது கூட தெரியாமல் ஒரு குழந்தை அதனுடைய துணியை எடுத்து அம்மா அம்மான்னு சொன்ன காட்சியை இந்த தேசம் மௌனமாக பார்த்து கொண்டுதானே இருந்தது இன்னொரு பக்கம் மல்லையா வந்து அங்க லண்டன்ல இருக்காருங்க அவரை லெட்டர் போடுறாங்க அண்ணே வாணே வந்து சும்மா கையெழுத்து மட்டும் போட்டு போனேன் அந்த ஆள் அங்க இருந்து சொல்றான் இங்க உள்ள அந்த உள்ள போலீஸ் மூலமா இங்க உள்ள போலீஸுக்கு நான் வந்து அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தங்கத்திலேயே கக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் கேட்கிறேன் இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனை சகோதரிகளுக்கு என் தாய்களுக்கு நியாயமான சுகாதாரமான கழிவறை வசதி இருக்கு ஏன் சென்னை மட்டும் இல்லைங்க கிராமத்துக்கு போங்க இருட்டினா தாங்க வெளியே தெருவையே போக முடியும் ஏதாவது வண்டி சத்தம் கேட்டால் அவ்வளோ அவஸ்தையிலையும் தாய் எழுந்திரிச்சு நிற்பான் நீ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருவகாட்டுக்குள்ளே தான் போகும் எத்தனை பேர் பாம்பு கடிச்சு செத்துருக்காங்க ஒரு கழிவறை கூட கட்ட முடியாத ஒரு தேசத்தில் தான் அந்த ஆள் தன்னுடைய மனைவிக்கு தங்கத்திலேயே கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காயா ஆனால் கூறு கட்டவனே நீ தங்கத்தில் கட்டினாலும் தகரத்தை கட்டினாலும் வர்றது தானடா வரப்போகுது நான் தங்க கட்டியே விழுக போகுது சேட்டை அவர் சொல்கிறார் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் நான் போவேன் அது சுகாதாரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் உடனே இங்கே இருக்க நம்ம போலீஸு நாங்கள் மல்லையாவுக்காக கட்டி இருக்கிற கக்கூஸ் இதுதான் அவர் பார்க்குறாரு திருப்தியாக இருக்குமா வருமா வராதா அப்போ தான் நான் வர முடியும்
ஒரு இந்த நாட்டினுடைய பொதுத்துறை வங்கிகளினுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு நாய் கிட்ட இந்த கெஞ்சி கெஞ்சிர ஆனா அந்த நாட்டு விவசாயி வந்து ஒரு டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்டலன்னா போலீஸை விட்டு உதைக்கிற இது யாருடைய நாடு என்கிற கேள்வி எழுதா இல்லையா எனவே நண்பர்களே நாங்க ஏதோ வேற புலப்பு தலப்பு இல்லாம அப்படி கத்தல காதலர் தினத்தன்னைக்கு கூட இதை பேசணும்னு என்ன இருக்கு நல்ல காதலிக்கிறது தான் காதல் இயல்பானது காதல் வந்தா தான் அது இயல்பு ஜாதி கடந்து நான் நிறைவே சொல்லி முடிக்கிறேன் ஏன் கம்யூனிஸ்டுகள் காதல் ஆதரிக்கிறோம்னா காதல் என்பது ஜாதிகளுக்கு எதிரானது ஜாதி பார்த்தலாம் வர்றது இல்லைங்க அதுக்கு பேர் மேட்ரிமோனியல் வச்சிருக்காங்க அதுவே ஜாதி வாரிய அந்த மேட்ரிமோனியல் அவரு இவரு அப்படி இல்லனால அந்த பிள்ளைக்கு என்ன சும்மாவா காசு வாங்குற ஜாதி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா இப்ப என்ன போடுவீங்க அந்த காலத்துல இருந்து ரெண்டு மூணு பெரியவங்க உட்கார்ந்து போய் இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலை புடிச்சிக்கிட்டு நாலஞ்சு பெருசுகளா போய் உட்கார்ந்துக்கிட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில் பச்சி செச்சு சாப்பிட்ருப்பாங்களோ சாப்பிட்லையோ அதை பூரா தின்னு விட்டு நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பது உண்டோமா பாரதி சம்மந்தப்பட்டது அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அது ரெண்டையும் பேசணும் இவங்களாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ என்ன போடுவீங்க அந்த பக்கம் ஒருத்தர் டிப்ளமேட்டிக்காக பேசுவார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் போடுறத சொன்னால் நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம் ரெண்டு நாடு தூதர்கள் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நீங்கள் போடுறத சொன்னால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறத சொன்னால் நாங்கள் முடிஞ்சதும் செய்கிறோம் கடைசியாக பேசி அஞ்சு பவுன் எட்டு பவுன் பேசி பிடிப்பாங்கன்னு வைங்க அப்புறம் அது வரைக்கும் என்னென்ன கார் இருக்குது சைக்கிள் பார்த்துருப்பாங்க என்னமோ ஒரு பைக்கு எல்லாம் அப்போ தான் ஏதோ பூமிக்கு புதுசாக பிறந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்பான் என்னால் ஒரே தான் ஒரு ஆணாக பிறந்துட்டார் அவ்வளோதான் வேறு எதுவும் அவருக்கு தகுதி கிடையாது அவர் ஆண் அப்படின்னு இருக்கிறது தான் ஒரே தகுதியை வச்சு பேரம் பேசுகிறோம்ல ஆனால் ஜாதியை மீறுகிற காதலுக்கிறதால தானங்க பல பேருக்கு இந்த இங்கே சேர்ற இடம் என்ன தெரியுமா காதலுக்கு எதிராக ஜாதி சக்தி மதவெறி சக்தி எல்லாம் சேர்ந்துக்குவாங்க நான் அம்பேத்கர் வார்த்தையில சொல்றேன் அகமன முறை என்பது ஜாதியை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஏற்பாடாக இருக்கிறது காதல் அதை தகர்க்கிறார் மனிதத்தை மட்டுமே முன்னிறுத்துகிறார் எனவேதான் கம்யூனிஸ்டுகள் காதல் என்பது சுய விருப்பத்தின் அடிப்படையிலானது அது அவங்கவுங்க தான் தீர்மானிக்க அவங்கவுங்க வாழ்க்கையை அப்படி ஒரு உலகத்தை நோக்கி இது செல்லணும்னு நினைக்கிறோம் அதுக்காகத்தான் கம்யூனிஸ்டுகள் இந்த சமூகத்தை காதலிக்கிற கம்யூனிஸ்டுகள் காதலை ஆதரிக்கிறார்கள் முதல் மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க ஆதான் ஏவாள்னு கதை சொல்கிறாங்கல்ல அப்போவே ஆரம்பிச்சிருச்சு காதல் ஆதி மனிதன் காதலுக்கு பின்னால் அடுத்த காதல் இது தாங்க காதல் எவன் சொல்கிறதையும் கேட்காதுங்க நீங்கள் வந்து தேவன் உலகத்தை படைத்தார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி படைத்தவர் சும்மா இருக்க வேண்டியதானே ஒரு விளக்கப்பட்ட கனியையும் படைத்தார் படைச்சிட்டு பேசாமல் இருக்கணும் இல்லை இது இதுக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க இது எதுக்கு சொல்கிற தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாத வேலை தானே நீங்கள் கிளாஸ் பயிலுகள்ட்டே பாடம் நடத்துகிறப்ப வாத்தியார் சொல்கிறார் ஏய் பின்னால் மட்டும் திரும்பி பார்க்கப்படாரா அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஏன் திரும்பி பார்த்தா தான் அவனுக்கு திருப்தியாகும் அது மாதிரி ஒரு கனியை படைக்காமலும் சொல்லாமலும் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆம்பளை பேசாமல் இருந்துட்டான் நீ என்னையா சொல்கிறது அப்படின்னு சொல்லி போனான்னு வைங்க அப்பையிலேருந்தே விதிகளை நீங்கள் வகுக்கிற விதிகளை எல்லாம் காதல் மீறிக்கொண்டே இருக்கும் ஜாதிக்கு எதிரானது என் தோழர் சொன்னாங்க பாருங்க ஹாசிப் தோழர் மதம் கடந்து காதலிப்பு எல்லாத்தையும் ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு மேலைங்களையும் பார்க்கறது வரலாம் காதல் கிடையாது ஒத்த இடத்துல தாங்க காதல் வரும் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவது இல்லையே அப்படிமா கண்ணதாசன் இந்த வேதம் சொன்னேன்னு சொல்லவங்க முனிவர் நீங்கள் காஞ்சி மடத்து கதையெல்லாம் கேட்டோம்ல அவர் வந்து என்னதான் புள்ள நடக்கம்னு சொன்னால் கூட அவர் சாப்பிட்ற சாப்பாடு சும்மா இருக்க விடலை அவர் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவது இல்லையம்மா கண்ணதாசன் மூ மேத்தா சொல்லுவார் தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை ஓதலாம் வாழும் இந்த பூமியில் மனங்கள் ஒன்று சேரலாம் அப்படிம்பார் எனவே நீ போடுற கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் காதல் நிற்காது காதல் என்பது இயல்பானது விதிகளுக்கு எதிரானது நீ போடுற கோட்டையெல்லாம் அழித்து கொண்டே முன்னேறி கொண்டிருப்பது கம்யூனிஸ்டுகளும் ஒரு வகையில் அப்படித்தான் என்னதான் கார்பரேட்டுகள் கடைசியாக கொண்டு வந்து நம்மளை எங்கே நிறுத்த போகிறாங்க தண்ணியே விட்டுவிட்டாங்க காற்று ஒன்று தான் விட்டு வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்காதீங்க இப்போவே சென்னையில் படத்தில் ஆக்சிஜன் சென்டர்னு வச்சுட்டாங்களாம் இனிமேல் வந்து இந்த சிலிண்டர் விலை மாதிரி ஆளுக்கு ஒரு சிலிண்டரை மாட்டி விட்டுற போகிறாங்க ஏன்னா இருக்கிற சுற்றுச்சூழலில் ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் இப்போ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போனால் சொல்லுவாங்க ஆக்சிஜன் பாட்டில் எடுத்துக்கிட்டியா தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியா அப்போ கிளம்பு இல்லைன்னா அங்கே அங்கே சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற மாதிரி மூக்கில் ரெண்டு வச்சால் தான் இங்கே உயிரோடு இருக்க முடியும் முதலாளித்துவம் எல்லாவற்றையும் விலை பேசும் இன்றைக்கு மனிதர்களையும் விலை பேசி கொண்டிருக்கிறது எனவே கம்யூனிஸ்டுகளுடைய காதல் என்பது மனிதம் சார்ந்தது மனித பேரன்பு சார்ந்தது அவர்கள் இந்த சமூகத்தை காதலிக்கிறார்கள் அந்த சமூகம் அவர்களுக்கு எந்த வகையான பிரதிபலனையும் செய்யாவிட்டாலும் கூட எப்படி காற்று நம்மளெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைச்செல்லாம் வீசுறது கிடையாது எல்லோருக்கும் பொதுவானது
அதுபோல கம்யூனிஸ்டுகளும் உலக மானுடத்திற்கு பொதுவானவர்கள். அவர்கள் தங்கள் இயற்கை தங்கள் கடமையை செய்வதைப் போல கம்யூனிஸ்டுகளும் இந்த உலகிற்கான கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல அவங்க மடுக்கு செய்வாங்க ரூஸ்ல உட்டரக்கூடாது. ஏன்னா அது அதிகாரத்துக்கு வருகிற பொழுதுதான் இந்த சுரண்டலுக்கெல்லாம் முழுமையான தீர்வை தர முடியும். இந்த மனித குலம் சுரண்டலில் இருந்து இயற்கை உட்பட எவ்வளவு சுரண்டி வச்சிருக்கோம். நீங்க இந்த கொரோனா காலத்துல வைரமுத்து எழுதி எஸ்பி பாசுனே கடைசியா பாடினாரு, கொரோனா என்பது அணுவை விட சிறியது அணுகுண்டை விட மோசமானது அப்படின்னு. இந்த கார்பரேட் முதலாளி பல ரூபாய் எடுப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு கிரிக்கெட் தான் பாருங்க ட்ரம்ப் அப்படின்னு, அவனை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள பெரும்படா போச்சு. எனவே கார்பரேட் முதலாளிகள் யாரை எப்ப ஆதரிப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் திங்கணும். பிணம் தின்னி கழுகுகள் போல இந்த மனித சமூகத்தை குதறி கொண்டிருக்கிற கார்பரேட்டுகள் ஒரு பக்கம், அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் என்று இந்த உலகமும் இந்தியாவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும்? நம்முடைய சதையை கூட குத்தி கிழிக்கிற கொலைகார கழுகுகளிடம் அல்லமா, அல்லது ஒரு குஞ்சுகளை காப்பாற்ற போராடுகிற தாய்கோழியை போல கம்யூனிஸ்டுகள் கார்பரேட் முதலாளிகளிடமும் அதிகார மையங்களிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை வார்த்தையிலே சொல் கடைசியா சொல்றதா, பொல்லாத மனிதர்கள் சொல்லாது ஒளியவே நல்லோரை எல்லோரும் கொண்டாடணும் அப்படிமா. நல்லோர்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது தீயவர்களுக்கு நிறைய திமிரும் தம்பிக்கையும் வரும். அந்த வகையில் நல்லோர்களாக இருக்கிற கம்யூனிஸ்டுகளை கொண்டாடுவோம். கம்யூனிஸ்டுகள் நம்மை காதலிக்கிறார்கள், சமூகத்தை காதலிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை இந்த மக்கள் காதலிப்பதன் மூலம் மனித பேரன்பு வளரட்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற ஒரு பொன்னுலகை நோக்கிய பயணத்தில் கம்யூனிஸ்டுகள் மக்களோடு கைகோர்க்கிறார்கள். மக்களும் கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்க வேண்டும் என்று சொல்லி கார்பரேட் கொள்ளைக்கு முடிவு கட்டாமல் இந்த தேசம் உணர்ச்சிகரமா எங்க தலைவர் பிரின்ஸ் சொன்னாரே, பகத்சிங் போராடி பெற்ற விடுதலை, ஆயிரம் ஆயிரம் தியாகிகள் போராடி கொடுத்த விடுதலை இன்றைக்கு ஒரு கிழக்கிந்திய கம்பெனியிடம் மாற்றிடும். இன்றைக்கு கார்பரேட் கம்பெனிகளிடம் மாட்டி கொண்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து அடிமை தலைகளை அறுத்தறிவோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.